அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் அதிகமான தொழிலாளிகளை முதலாளிகள் ஆக்கிய நகரம், வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் நகரம், அமைதியான தொழில் நகரம் திருப்பூர் மாநகரம். அமைதியான நகரத்தினுள் அந்நியர் ஊடுருவல் அதிகரித்துள்ளது. ஆப்பிரிக்க கண்டத்தைச் சேர்ந்த நைஜீரியர்கள் டூரிஸ்ட் போல வந்து இன்று ஒரு ஏரியா முழுவதும் உள்ளனர். இவர்கள் செய்யும் அத்துமீறல்கள் அளவிட முடியாதது. செகண்ட்ஹேண்ட் பனியன் வாங்கி சென்று விற்பனை செய்தவர்கள் இன்று உற்பத்தியை செய்கிறார்கள். வியாபாரம் செய்வது ஒன்றும் குற்றமில்லை, கலாச்சார சீர்கேடு அடைய வைக்கிறார்கள். ஐரோப்பா நாடுகளில், குறிப்பாக ஸ்பெயின், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் வெள்ளை கலந்த கருப்பின குழந்தைகளை வித்தியாசமான தோற்றத்தில் பார்க்கலாம். அதுபோல் திருப்பூரிலும் விரைவில் கலப்பின சிறுவர் சிறுமிகளை தமிழ் குழந்தையும் இல்லாமல், நீக்ரோ குழந்தையும் இல்லாமல், வித்தியாசமான தமிழ் குழந்தைகளை திருப்பூர் பார்க்க இருக்கிறது. இதை எப்படி விவரிப்பது என்று தெரியவில்லை. தமிழ் கலாச்சாரம் சீர்கேடு அடைந்து கொண்டு இருப்பதை எண்ணி மக்கள் கவலைப்படுகிறார்கள். இதற்கு என்னதான் தீர்வு? தெரிந்தவர்கள் சொல்லலாம். அடுத்து பங்களாதேஷ் முஸ்லிம்கள். இவர்கள் திருப்பூர் முழுவதும் கிட்டத்தட்ட 100,000 பேர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு நாள் பிரேக்கிங் நியூஸ் வந்தது. ஒதுக்குப்புறமான பகுதியில் இந்திய புலனாய்வுத்துறை பல மாதங்கள் திருப்பூரில் மளிகை கடையை நடத்தி வந்த ஒருவரை பிடித்து கொண்டு போனது. பங்களாதேஷ் தீவிரவாதி என்று செய்தி சொன்னது. இவர்கள் அனைவரும் இந்திய ஆதார் கார்டு பெற்றுள்ளனர். குறிப்பாக மேற்கு வங்காளத்தில் புகுந்து அங்குள்ள இந்திய தேச விரோத சக்திகள் கட்சிகளாக உருவெடுத்து தனது ஓட்டு வங்கிக்காக பங்களாதேசிகளை இந்தியர்களாக பதிவு செய்து பின்பு தென் மாநிலங்களுக்கு அதிக அளவில் அனுப்பி வைத்துள்ளனர். தென் மாநிலங்களில், குறிப்பாக தமிழகத்தில்தான் அவர்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் அதிகமாக உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இங்குள்ள முஸ்லிம்கள் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக நம்பகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேலம்பாளையத்தில் ஒரு குடோனை மசூதியாக்கியுள்ளனர். இங்கு வருபவர்கள் ஒருவர் கூட தமிழ் பேசுகிறவர்கள் கிடையாது. வேற்றுமொழி பேசுகிறவர்கள் அதிக அளவில் தொழுகை என்ற பெயரில் வந்து போகிறார்கள். 24 மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அமைதியான ஏரியா இன்று போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் இருக்க இயலாது என்ற அளவில் உள்ளது. இவ்வளவுக்கும் இந்த பகுதி இஸ்லாமியரே இல்லாத பகுதியாகும். சுற்று வட்டார பகுதிகளில் எங்கு பார்க்கினும் பங்களாதேசிகளும் ரோஹிங்யாக்களும் நிறைந்து காணப்படுகின்றனர். திருப்பூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மட்டும் பல 1000 ரோஹிங்யாக்கள் வட இந்தியர்கள் என்ற போர்வையில் ஊடுருவியுள்ளதாக விஷயம் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது திருப்பூருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்காலத்திற்கும் விடப்பட்டுள்ள சவால். உலக அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஆங் சான் சூகியை கடும் ஆத்திரம் கொள்ள வைத்து இராணுவ படைகளை ஏவி அடித்து உதைத்து பர்மாவை விட்டு இவர்களை ஓட ஓட விரட்டியடிக்க செய்த பெருமைக்குரியவர்கள்தான் இந்த ரோஹிங்யா கும்பல். அந்த கும்பல்தான் இன்று கணக்கு வழக்கில்லாமல் திருப்பூரில் குவிந்துள்ளது. தமிழர்களோ பெரும் அறியாமை நிறைந்தவர்கள். வட இந்தியாவிலிருந்து எவன் எந்த பாஷையை பேசிக்கொண்டு வந்தாலும் அவனை இந்திக்காரன் என்பார்கள். எந்த ஜாதியை சேர்ந்தவன் வந்தாலும் அவனை சேட்டு என்பார்கள். பாமரனை விடுங்கள், படித்தவர்களின் ஞானமே இந்த லட்சணம்தான். இப்படியாகப்பட்ட தமிழரை ஏமாற்ற ரோஹிங்யா இனத்தைச் சேர்ந்தவர்களும் பங்களாதேசிகளும் பெரிதாக அலட்டி கொள்ள வேண்டியதில்லை. குல்லாவை கலற்றிவிட்டு நெற்றியில் சந்தனத்தையும் குங்குமத்தையும் தீட்டிக் கொண்டால் போதும். வந்தாரை வாழ வைக்கும் இளிச்சவாய் ஏமாந்த சோனகிரி தமிழன் சேட்டுப்பட்டத்தை கொடுத்து விடுவான். இங்கு குடியேறும் ரோஹிங்யா பங்களாதேசி கும்பல் நாளை கவுன்சிலர் பதவிக்கு கூட போட்டி போடுவார்கள். பனியின் ஏற்றுமதியில் பங்களாதேசுக்கு சவாலாக இருப்பது திருப்பூர் பின்னலாடை தொழில். எனவே திருப்பூரில் தொழிலை சீரழிக்க திட்டம் போட்டு வந்துள்ளதாகவே கூறப்படுகிறது. திருப்பூர் நலன் பற்றி கவலை கொள்வோர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முற்பட வேண்டும். அரசியல் கட்சியினர் முஸ்லீம் பிரச்சனை என்பதால் தலையிடமாட்டார்கள். காவல்துறையும் கலவரம், உயிரிழப்பு என்று நடக்கும் வரை நடவடிக்கை எடுக்க திணறும். அந்நிய நாட்டவரால் திருப்பூர் திக்குமுக்காடாமல் இருக்க மக்களும் ஆட்சியாளர்களும் இப்போதே விழிப்படைந்தால் நல்லது. நன்றி.